Hello friends, welcome to Minatchy Vlog. Niki nammude kitchen la Chettinad style la meen kolam sei porom. Yerkuna nammude channel la potrukom. So simple ah eppadi pandradendradha Chettinad style la iniki eppadi pannalandradha paakalam. Adukku theevana porukala paathu vandralam. Idu chinna vengayam pathina or 100 gram undu urichu vechirukken. Thakkali or 3 medium size thakkali konjama karuvappila idu kuda vandu pathina idellame nammude vandu ennaiyila vadiki eduthirukom. Idu vandu 1 teaspoon alukku dhaniya கொஞ்சம் வந்து கல்பாசி ஏன்னா செட்டிநாடு டிஷ்ஷுனாலே அதில் பார்த்தீங்கன்னா கல்பாசி கண்டிப்பாக சேர்த்தா தான் அந்த வந்து டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி சில்லி வந்து 4, குண்டு மிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன். 1/10 வந்து சின்னதாக வந்து தேங்காய், இந்த அளவுக்கு வந்து இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பல்லு வந்து 1/10 எடுத்திருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே இப்போ வந்து எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்க்குறேன். இப்போ வந்து வெங்காயம் பண்ணி இதெல்லாம் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து எடுத்து வச்சுட்டா வரமிளகாய், தேங்காய், பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்கலாம். இந்த மசாலாலாம் வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சுன்னா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சு நல்லா ஃபைன் ரைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா ஆரிச்சு மசாலாலாம் இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா மசாலா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டேன். 1/10 பல்லு பூண்டு வந்து அதிலே தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து குழம்பு மிளகாய் தூள், ஏன்னா நம்ம அதில் வந்து மிளகுலாம் சேர்த்துருக்கோம். அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு தோராயமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளி பார்த்திங்கன்னா 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, ஏன்னா செட்டிநாடு இதில் டிஷ்ஷில் பார்த்திங்கனாலே புளி வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதனால தான் தக்காளி வந்து நம்ம 3 சேர்த்துருக்கோம். அதனால தான் புளி வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சிடறேன். பார்த்திங்கனா அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். அதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிச்சு தான் அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்க போகிறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயமும் செவந்து வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து சாம்போடு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே இந்த அளவுக்கு வெங்காயம் வந்தங்கன்னா கூட இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா வேணும் சேர்க்கணும். மசாலா சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துறேன்.
இதில் வந்து இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு முடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா நல்லா பாருங்கள் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. சரியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து மீன் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃபைனலாக. இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிக்குது. இப்போ மீன் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த மீன் எந்த மீன் விருப்பமோ அந்த மீன் சேர்த்துக்கோங்க. இதுதான் அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட மீனை நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக கிண்டணும். ஏன்னா எல்லா மீனும் பார்த்திங்கன்னா அப்புறம் எந்த ஒன்றும் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணிவிட்டால் போதும். இது வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த மீன்லாம் ரெடியாகி நல்லா வெந்து அந்த ஜூசஸ்லாம் நல்லா அது இழுத்துக்கும், சரியாக இருக்கும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ குழம்பு க்ளோஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் போட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். மல்லித்தழை சேர்த்தாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா காம்போடே ஒரு 3 கருவேப்பிலை இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.